குக் வித் கோமாளி அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய கோமாளி ஒவ்வொருத்தங்களுக்குமே தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக புகழ், குரேஷி அண்ட் அதே மாதிரி மணிமேகலை, இவங்களுக்கெல்லாம் தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. மணிமேகலை இந்த சீசனில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருந்துச்சு, ஆனால் மறுபடியும் இந்த சீசனில் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக 12 போட்டியாளர்கள், நடுவர்களாக செஃப் தாமு அவர்களும் செஃப் வெங்கடேஷ் பட்டும் இருக்காங்க. ரக்ஷன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்துகிட்டு இருக்காரு. நிறைய சுவாரஸ்யமான போட்டிகள், அதே மாதிரி நிறைய கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்லாமல் வேற லெவலில் ஃபன்னாக போயிட்டு இருக்கு. நிறைய டாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் மறுபடியுமே மணிமேகலை ரீஎன்ட்ரி கொடுக்கறது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்கு ரசிகர்களுக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் அவங்க குக் வித் கோமாளிக்குள்ளே வந்ததுக்கு.